வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு மழை தொடரும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. புதுவையை விட தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 3 ரூபாய் 5 பைசா அதிகரித்து விற்பனை. பெட்ரோல் விலையை கட்டுக்குள் கொண்டுவர மாநில வரிகளை அரசு குறைக்குமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் தளர்வுகள் அமலுக்கு வந்ததால் சாலைகளில் அதிகரித்த மக்கள் நடமாட்டம். கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காததால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் ஒரே நாளில் 19,448 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி 361 பேர் உயிரிழப்பு. கருப்பு பூஞ்சை நோயால் மதுரை அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து 3 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தமே உயிரிழப்புக்கு காரணம் என மருத்துவர்கள் தகவல். மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு. மருந்து பற்றாக்குறையால் 2வது டோஸ் செலுத்திக் கொள்ள முடியாமல் மக்கள் பரிதவிப்பு. தீபாவளி பண்டிகை வரை பிரதான் மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மூலம் ஏழை மக்கள் 80 கோடி பேருக்கு ரேஷனின் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலால் திருப்பதியில் இலவச தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்பதிவு செய்தவர்கள் ஓராண்டு வரை தரிசனம் செய்யலாம் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள தடுப்பூசிகளில் கோவாக்சினை விட கோவிஷீல்டு தடுப்பூசியில் கூடுதலான நோய் எதிர்ப்பு தன்மை இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைந்து வருவதால் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என தேசிய வானிலை முன்னறிவிப்பு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் புனே நகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நைஜீரியா நாட்டின் ஓயோ மாகாணத்தில் உள்ள கிராமத்துக்கு இருசக்கர வாகனங்களில் வந்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 11 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களில் தலிபான்களுடன் நிகழ்ந்த மோதலில் பாதுகாப்பு படையினர் 102 பேர் உட்பட 119 பேர் உயிரிழந்தனர். கூகுள், அமேசான் போன்ற பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரி ஏய்ப்பு செய்வதை தடுக்கும் வகையில் புதிய சர்வதேச வரி முறைக்கு G7 நாடுகளின் அமைப்புகளுக்கிடையே புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. தங்கள் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளை 3 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்த சீன அரசு அனுமதி அளித்துள்ளது. வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக 2 விண்கலங்களை அனுப்ப அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா திட்டமிட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், கே கே நகர், வேலச்சேரி, வடபழனி, வண்ணாரப்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் புறநகர் பகுதிகளான குரோம்பேட்டை, தாம்பரம், குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதிகபட்சமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பகுதியில் 47 மில்லிமீட்டர் மழையும் தரமணியில் 24.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல வேலூர் மாநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை காரணமாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாநகர் முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடந்து வருவதால் சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தின் கடலோர பகுதி வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 11 வரை 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோல் விலை தினம் தினம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெட்ரோல் ஆதார விலை அதாவது பேஸ் பிரைஸ் 33 ரூபாய்க்கும் குறைவாகத்தான் உள்ளது. இதனுடன் சேர்த்து எக்ஸைஸ் டியூட்டி, போக்குவரத்து செலவு, டீலர் கமிஷன், வேட் வரி மற்றும் மாநில அரசுகள் வரி சேர்த்து தமிழகத்தில் தற்போது கடலூரில் 98.40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் கடலூர் அருகேயுள்ள புதுவை மாநிலத்தில் 95.35 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பெட்ரோல் விலையை கண்டித்து பலமுறை போராட்டங்கள் நடந்துள்ளன. இந்நிலையில் பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு பெட்ரோல் விலையை குறைக்க அதாவது மாநில வரிகளை குறைக்குமா என்ற எதிர்பார்ப்பு வாகன ஓட்டிகளிடம் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர உயர போக்குவரத்து செலவு அதிகரித்து அனைத்து பொருட்கள் விலையும் அதிகரிக்க தொடங்கிவிடும். இதனால் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே மற்ற பொருட்கள் விலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு மளிகை, காய்கறி மற்றும் பழுது நீக்கும் கடைகள் திறக்கப்பட்டன. வேதாரண்யம் தாலுகாவில் மளிகை, காய்கறி, பெட்டி கடைகள் திறக்கப்பட்டன. 14 நாட்களாக வீடுகளில் முடங்கியிருந்த மக்கள் இன்று கடைகளுக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கடலூரில் வாகன போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. பலர் தேவையின்றி வாகனங்களில் சுற்றியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்து போனது. சிவகங்கை மாவட்டத்தில் வங்கிகள் முன்பு வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். கூட்டம் அதிகமானதை அடுத்து வரிசை கட்டி மக்கள் காத்திருந்தனர். சாலைகளிலும் மக்கள் சாதாரணமாக நடமாட தொடங்கியதால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு கடைகள் திறக்கப்பட்டு மளிகை, காய்கறி, பழ வியாபாரம் களை கட்டியதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து வருகிறது. 170,838 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 19,448 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 22,56,681 அதிகரித்துள்ளது. 31,360 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 நாட்களுக்கு பிறகு 400 கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 351 பேர் தொற்று பாதிப்புக்கு உயிரிழந்தனர். அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் 2,564 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மதுரையில் கருப்பு பூஞ்சைக்கு 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த 38 வயது பெண் ஜூன் 1 மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூளைக்கும் தொற்று பரவிய நிலையில் அவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் வேடச்சந்தூரைச் சேர்ந்த 38 வயதான ஆண்
கருப்பு பூஞ்சை பாதிப்புடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காரைக்குடியைச் சேர்ந்த முத்துவில் சில தினங்களுக்கு முன்பு கருப்பு பூஞ்சை பாதிப்பால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து 3 பேர் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்புக்கு உயிரிழந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தடுப்பூசி போட குவிந்த மக்கள் தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக ஏமாற்றத்துடன் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தடுப்பூசி முகாம்கள் என பல்வேறு இடங்களில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் தடுப்பூசிகளின் பற்றாக்குறையால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அம்மாவட்டத்தில் தட்டுப்பாடு நிலவுவதால் சில இடங்களில் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே இருப்பு உள்ளதால் கோவிஷீல்டு முதல் டோஸ் போட்டுக்கொண்டோர் இரண்டாம் டோஸ் செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மதுரை உள்ளதால் கூடுதல் கவனம் செலுத்தி தடுப்பூசியை கூடுதலாக வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 30 மேற்பட்ட மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் தடுப்பூசி போடுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைத்ததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். பல நாட்களாக அலைந்து திரிந்து டோக்கன் வாங்கி தடுப்பூசி செலுத்த வந்தவர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களுடனும் சமரசம் செய்ய வந்த போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாட்டால் தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொள்ள வந்த மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இம்மாவட்டத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறையினரிடம் போதுமான தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து 500 தடுப்பூசிகள் வந்ததை அடுத்து ராமேஸ்வரம், மண்டபம், உச்சிப்புள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியது. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இதுவரை 500 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்ஸிஜன் அலகு திறக்கப்பட்டு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பணி தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செயல்பாடு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உற்பத்தி ஆலையில் இதுவரை 542.92 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக 265 சிலிண்டர்களில் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டு நேரடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கேரளாவில் தினசரி தொற்று பாதிப்பு 20,000 கீழே பதிவாகி வருகிறது. ஆனால் தினசரி உயிரிழப்பு 200 கடந்தே பதிவாகி வருகிறது. இதனால் அம்மாநிலத்தில் ஊரடங்கு June 11 வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வாகன போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய காய்கறி, மளிகை, மருந்து உள்ளிட்ட கடைகள் தவிர இதர கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர், குன்னூர் பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் குரங்குகள் உணவுக்கு தவிக்கும் நிலை ஏற்பட்டது. ஊரடங்கு காலத்திற்கு முன்பு சுற்றுலாப் பயணிகள் அல்லது உள்ளூர் மக்களில் ஒருவர் இவைகளுக்கு உணவளிப்பது இயல்பாக இருந்து வந்தது. இந்நிலையில் பரிதாபமாக தெருக்களில் சுற்றி வந்த குரங்குகள் மற்றும் நாய்களுக்கு காவல்துறையினர் வாழைப்பழம் மற்றும் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கீழ்ச்சொருவாய் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வெலிங்டன் நீர்த்தேக்கம் உள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்துறை சார்பில் கெண்டை, ஜிலேபி, வவ்வால், வஞ்சிரம், விரால் உள்ளிட்ட விலை உயர்ந்த பல வகையான 100,000 மேற்பட்ட மீன் குஞ்சுகள் விடப்பட்டது.
இந்த நிலையில் திடீரென நீர்த்தேக்கத்தில் உள்ள மீன்கள் செத்து மிதந்தன. இதையடுத்து பொதுப்பணித்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் செத்து மிதந்த மீன்களை ஆய்வு செய்தனர். இரு தினங்களுக்கு முன்பு பொழிந்த கோடை மழையால் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றத்தால் மீன்கள் இறந்திருக்கலாம் என தெரிவித்தனர். மேலும் நீர்த்தேக்கத்திலிருந்து இறந்து கரை ஒதுங்கிய மீன்களை சேகரித்து தொற்றுநோய் பரவாத வண்ணம் அதை புதைத்தனர். இறந்த மீன்கள் சுமார் 5 டன் இருக்கும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட தென்னநகர் பகுதியில் 75 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் காலி குடங்களுடன் கரம்பக்குடி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் உடனடியாக அப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கும்பகோணம் அருகே மண்ணியாறு கிளை வாய்க்கால்களை தூர்வாராததால் 100 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே கபீஸ் தளத்தில் காவிரியிலிருந்து மண்ணியாறு வழியாக அந்த கிளை வாய்க்கால்கள் மூலம் 33,355 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் மண்ணியாற்றின் தலைப்பு பகுதியை மட்டும் சீர் செய்து சுண்ணாம்பு அடித்து வைத்துவிட்டு அதன் கிளை வாய்க்கால்கள் பல தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டே தூர்வாரிவிட்டதாக கூறினர். ஆனால் தூர்வாரவில்லை என்றும் இந்த ஆண்டும் இதுவரை தூர்வாரவில்லை என புகார் தெரிவிக்கும் அப்பகுதி விவசாயிகள் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு புத்தூர் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வாய்க்கால 98 ஏக்கர் விவசாயம் இருக்கு. இங்க நாங்க கரும்பு, எள்ளு, உளுந்து, நெல் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வருஷம் தூர்வாரப்பட்டதா சொல்றாங்க, தூர்வாரல. நாங்க டீசல் இன்ஜின்ல பயிர் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வாட்டர் லெவல் கீழே போயிடுச்சு. இங்க இப்ப மோட்டர்லயும் பயிர் பண்ண முடியல. இது தற்போதைக்கு தூர்வாரி நல்லபடியா செஞ்சு கொடுத்தா விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு நடவுக்கோ, உளுந்துக்கோ, கரும்புக்கோ, எள்ளுக்கோ நீர் பாயிர வசதி கிடையாது. விவசாயம் இல்லாமல் சும்மா தரிசனமாக தான் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில். குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனி மையம் விரிவுபடுத்தியுள்ளதாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்கென 240 படுக்கை வசதிகள் கொண்ட தனி மையத்தை தன்னார்வல அமைப்புகள் தத்தெடுத்துள்ளனர். இதில் ஆக்ஸிஜன் வசதி, நோயாளிகளுக்கு உணவு வழங்குதல், மருந்து மாத்திரைகள் மற்றும் செவிலியர்கள் வசதி போன்ற கூடுதல் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவுள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மருத்துவமனை டீன் ரவீந்திரன் பேசுகையில் 3வது அலை பரவல் வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்த நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் மருத்துவமனையில் குழந்தைகள் சிகிச்சை மையம் உட்பட பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையத்தையும் அவர் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், கணினி இயக்குநர்கள், செவிலிய உதவியாளர்கள் உள்ளிட்ட 289 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சுகாதாரத்துறை சார்பாக கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நீதிமன்ற வளாகத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தனர். ஆனால் முகாமில் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுவதாக தெரிவித்ததை அடுத்து மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஓசூர் அருகே டைட்டான் டவுன்ஷிப் பகுதியில் பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அலுவலகத்தின் 2வது தளத்தின் மீது அமைக்கப்பட்ட செல்போன் கோபுரம் கடந்த சில தினங்களுக்கு முன் வீசிய பலத்த காற்றால் சாய்ந்தது. 4 நாட்களுக்கு பிறகு ஊழியர்கள் செல்போன் கோபுரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது வரை பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
ரூர்கேலாவிலிருந்து 82 டன் திரவ ஆக்சிஜன் சரக்கு ரயில் மூலம் திருச்சிக்கு வந்தடைந்தது. பின்னர் லாரிகளில் ஏற்றும் பணி நடைபெற்றது. லாரிகளில் ஏற்றப்பட்ட ஆக்சிஜன் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் மூலம் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார். தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ள போதிலும் போக்குவரத்து வசதி இல்லாததால் தென்காசியில் மண்டவெள்ளம் தேக்கமடைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியில் கரும்பு சாகுபடி அதிகமாக இருப்பதால் அங்கு 50க்கும் மேற்பட்ட மண்டவெள்ளம் தயாரிக்கும் சிறிய ஆலைகள் உள்ளன. சிறு இயந்திரம் மூலம் கரும்பை பிழிந்து சாறு எடுத்து அதை காய்ச்சி மண்டவெள்ளமாக தயாரிக்கின்றனர். தற்போது பொது முடக்கம் காரணமாக போக்குவரத்து வசதி இல்லாததால் டன் கணக்கில் மண்டவெள்ளம் தேக்கமடைந்துள்ளன. சமீப காலமாக மண்டவெள்ளம் விற்பனையும் குறைந்து வருகிறது. எனவே தமிழக அரசு மண்டவெள்ளங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை June 12 திறக்கப்படுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை விவசாயிகள் குறுவை சாகுபடி பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்தில் 80,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், குத்தாலம், தரங்கம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது நிலத்தை சமன்படுத்துதல், உழவடித்தல், நாற்றங்கால் அமைத்தல், அண்டை வெட்டுதல், பாய் நடவு செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறுவை சாகுபடி மேற்கொள்ள வசதியாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதோடு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டங்களை ஆகியவற்றில் அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், வாய்க்கால்களில் மண்டி உள்ள புதர்களை அகற்றி தண்ணீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதிக்கு வந்து சேர வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை வள்ளுவர் சிலை அருகில் தனியார் மருத்துவமனைகளில் பயன்படுத்திய மருத்துவ கழிவுகள், ஊசி, நீடில், மருந்து பாட்டில், பயன்படுத்திய முகக்கவசம், கையுறை, குளுக்கோஸ் பாட்டிலில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் மற்றும் மருந்து கடைகளில் பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை சாலையோரம் கொட்டியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக விரோத செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நாம் வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்கறது கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கவசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும்.
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக சித்தூர் அருகே உள்ள கலபகொண்டா அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணை நிரம்பி வருவதால் அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள பாலாற்று கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் அருகாமை மாவட்டமான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியேரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அந்த வழியே செல்லும் வாகனங்களில் செல்பவர்கள் மருத்துவ கழிவுகள் மற்றும் பல்வேறு குப்பைகளை மூட்டை மூட்டையாக கொட்டிவிட்டு செல்கின்றனர். சிலர் தீ வைத்துவிட்டும் சென்று விடுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல் கண் எரிச்சலால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் 37 கர்ப்பிணிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மருத்துவமனை நிர்வாகம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 200 மேற்பட்ட கர்ப்பிணிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர் விடுதியில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் இன்று தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தில் 50 படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 25 படுக்கை வசதி என மொத்தம் 75 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் சாமிநாதனிடம் அருக்காணி என்ற மாற்றுத்திறனாளி மூதாட்டி பனியன் வேஸ்ட் நூல் பிரித்து தான் ஈட்டிய வருமானத்தில் சேர்த்து வைத்திருந்த 1500 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக அளித்தார். தள்ளாத வயதிலும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மூதாட்டியின் எண்ணத்தை பாராட்டிய சாமிநாதன் தானே அந்த தொகையை செலுத்துவதாக தெரிவித்தார். ஆனால் அதனை மறுத்த அருக்காணி பாட்டி தன்னுடைய சேமிப்பு யாராவது 2 நபர்களுக்காவது பயன்படட்டும் என்று கூறி அங்கு இருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய செய்தார். கொரோனா கட்டுப்பாடுகளால் திருவிழா உள்ளிட்ட விசேஷங்கள் தடைபட்டுள்ளதால் மேள வாத்திய இசை கலைஞர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மாசி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை திருவிழாக்கள் பண்டிகைகள் என தொடர் விசேஷ வைபவங்களால் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மேள வாத்திய இசை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் வருவாய்க்கான முக்கியமான மாதங்களாக இருந்தது. கொரோனா பாதிப்பால் போடப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கடந்த 2 ஆண்டுகளாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் இசை கலைஞர்கள் பால் வாங்கக்கூட வழியின்றி சிரமம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேட்டூர் நகராட்சிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதியில் 20 மேற்பட்டவர்கள் சாலையோரம் காய்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் சுரேந்திர ஷாவுக்கு தகவல் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக கடையை காலி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் நகராட்சி ஊழியர்களின் பேச்சை கேட்காமல் அவர்கள் தொடர்ந்து காய்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டதால் தலா 200 ரூபாய் வீதம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு தாலுகா மருத்துவமனையில் நிமிடத்திற்கு 500 லிட்டர் ஆக்சிஜன் செறிவூட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு தாலுகா மருத்துவமனையில் நிமிடத்திற்கு 500 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் மையத்தை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய தலைமை மருத்துவர் அனுரத்னா, இனி ஆக்சிஜன் வசதி மருத்துவமனைகளில் இல்லை என்ற நிலை இருக்காது எனவும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு தங்கு தடையின்றி ஆக்சிஜன் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்று எங்களுடைய அரசு பொது மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி மையமும் தீவிர சிகிச்சை பிரிவு மையமும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. எங்களுடைய அரசு பொது மருத்துவமனையானது கொரோனாவுக்காக 50 படுக்கை வசதிகளோடு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மருத்துவமனை. ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கை செயல்பட்டுக் கொண்டிருந்தது. தற்போது
எல்என்டி நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியுதவியோடு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் பிளான்ட் பெறப்பட்டு ஒரு நிமிடத்திற்கு 500 லிட்டர் பர் மினிட் என்கின்ற அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கருவி இன்று பெறப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை நடத்தியதில் அதில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மது பாட்டில்கள் கடத்தி வந்த சுரேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் 40,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட நகை கடைகள், பாத்திர கடைகள், செல்போன் ரீசார்ஜ் கடைகள், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட 50 கடைகளை நகராட்சி அதிகாரிகள் மூடினர். மேலும் விதிமுறைகளை மீறி கடைகளை திறந்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். இதனையடுத்து முகக்கவசம் அணியாமல் இருந்த 29 நபர்களிடம் இருந்து 5,800 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள ஒளலக்கோவில் ஊராட்சியில் கொரோனா பாதிப்பு அதிகளவில் உள்ளதால் ஊராட்சி சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற 14ஆம் தேதி வரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் முழு ஊரடங்கு கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. ஒளலக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் மருந்து கடைகள், பெட்ரோல் பங்க், பால் கொள்முதல் நிலையங்கள் தவிர காய்கறி, மளிகை கடைகள், ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள், வியாபார நிறுவனங்கள், விசைத்திரை கூடங்கள், இதர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் செயல்படக்கூடாது என்று தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒளலக்கோவில் ஊராட்சியில் மளிகை கடைகள், பின்னலாடை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் திருப்பூரிலிருந்து யாரும் அந்த வழியாக வராதவாறு எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் மையப்பகுதியாக விளங்கும் உசிலம்பட்டி பகுதியில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்த சூழலில் அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள பிரதான சாலைகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வடக்கு அழகு நாச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் வில்லிசை குழுவினர் கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு பாடி அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். போடுங்க போடுங்க, தடுப்பூசி போடுங்க எனும் வில்லிசை பாடல் மூலம் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அரிய வகை ஆந்தை விவசாய நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கம் என்பவரின் விவசாய நிலத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த ஆந்தை வன அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆந்தை பறக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதால் சிகிச்சை அளிக்கப்படும் என வனச்சரக அலுவலர் செந்தில்குமார் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசிகளை செலுத்தும் முகாமை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக உதகமண்டலம் நகராட்சி சந்தையில் உள்ள வியாபாரிகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. இதையடுத்து இன்று நகராட்சி அலுவலகத்தில் மக்களிடம் நேரடியாக தொடர்புடைய பால் முகவர்கள், நாளிதழ் விநியோகம் செய்பவர்கள், கொரியர் பணி மேற்கொள்பவர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக உதகமண்டலம் நகராட்சி ஆணையாளர் சரஸ்வதி தெரிவித்தார். நாகை மாவட்டம் ஆதனூர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரியை கண்டித்து விவசாயி ஒருவர் பூச்சி மருந்து பாட்டிலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவில் தாவையைச் சேர்ந்த விவசாயி செந்தில்குமார் டிராக்டரை அனுமதியின்றி மணல் ஏற்றிச் செல்ல பயன்படுத்தியதாக வேதாரணியம் வருவாய் ஆய்வாளர் சுப்பிரமணியன் விசாரணை நடத்தியுள்ளார். தவறான தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தி தன்னை அவமானப்படுத்திய வருவாய் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி செந்தில்குமார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். வேலூர் சரக டிஏஜியாக இருந்த காமினி ஐபிஎஸ் மதுரை சரகத்திற்கு மாற்றப்பட்டதையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்ட ஏஜி பாபு ஐபிஎஸ் டிஏஜி அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை மாவட்ட முத்தக்கடையைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஜீவிதா சர்மியும் 10ஆம் வகுப்பு மாணவன் ரஞ்சித்குமாரும் திருப்பதி செல்ல கடந்த 2 வருடமாக சேர்த்து வைத்திருந்த 3000 ரூபாயை முதல்வர் நிவாரண நிதிக்கு மாவட்ட ஆட்சியர் அனிஷேகரை சந்தித்து வழங்கினர். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை கைகாட்டியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஷட்டர் பாதி திறக்கப்பட்ட நிலையில் வியாபாரம் செய்து வந்த ஜவுளிக் கடையை நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். தளர்வுகளுடன் ஊரடங்கு அமலில் இருந்த பின்பும் தேனி மாவட்ட உழைப்பாளர் ஓட்டுநர் நலசங்கம் சார்பாக முன்களப் பணியாளர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தொடர்ந்து உணவுப் பொட்டலம், தண்ணீர், முகக்கவசம், கிருமி நாசினியும் வழங்கப்படுகிறது. இந்த சங்கத்தின் சேவை அனைத்து தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கொரக்கி கிராமத்தில் பாக்கெட் கள்ளச்சாராயம் விற்ற முத்தமிழன் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 150 பாக்கெட் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட அன்னசாகரம் 32வது வார்டு தீத்தி அப்பாவு தெருவில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் கடந்த 1 மாதமாக தூர்வாராததால் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசியது. நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் என பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி அடைப்புகளை சீர் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு உள்ளிட்ட 20 வகையான மளிகைப் பொருட்கள், 280 தூய்மை பணியாளர்கள், நகராட்சி அலுவலக பணியாளர்கள் மற்றும் அம்மா உணவக பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக டாக்டர் செந்தில்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய நிலையில் அரசின் உத்தரவை அடுத்து செந்தில்குமார் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தனியார் சுங்கச்சாவடியில் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணத்தில் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஜித் ரசிகர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் கபசுர குடிநீர் வழங்கினர். அப்போது அவ்வழியாக நடைபயிற்சி மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அஜித் ரசிகர்களுடன் இணைந்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மானப்பட்டி கிராமத்தில் கொரோனா பரவல் குறித்து தண்டோரா போட்டு எச்சரிக்கை விடப்பட்டது. ஊருக்குள் வந்து செல்லும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்துகள் அடிக்கப்பட்ட பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு அனுமதித்த நேரத்தை கடந்து வெளியில் திரிந்த பொதுமக்களை போலீசார் தடுத்து அறிவுறுத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். அதேபோல் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்பவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். முக்கிய சாலைகளில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மைசூர் தூத்துக்குடி செல்லும் விரைவு ரயிலில் மதுபாட்டில்கள் கடத்தி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரிச்செல்வம், மணிகண்டன், பேச்சுமுத்து ஆகிய 3 பேரை ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்து மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் இருந்து 37 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மேல் நகரத்தில் கஞ்சா விற்கப்படுவதாக நடுக்காவேரி போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற நடுக்காவேரி போலீசார் அரசகுடை காலனி தெருவைச் சேர்ந்த விவேக், கண்டமங்கலம் பரமேஸ்வரன் காலனியைச் சேர்ந்த விக்னேஷை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 1/2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கொழும்புக்குள் நுழையும் அத்தியாவசிய சேவை வாகனங்களுக்கு 11 நிறங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. பல சோதனை சாவடிகளில் ஒரே வாகனம் சோதனை செய்யப்படுவதை இந்த புதிய முறை தவிர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த பி பிரவேஷ்குமார் பதவி உயர்வு பெற்று தஞ்சை சரக காவல்துறை துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனையடுத்து சென்னை போதைப்பொருள் தடுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த சி கலைச்செல்வன் தருமபுரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மாவட்டத்தின் 52வது காவல் கண்காணிப்பாளராக சி கலைச்செல்வன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் உரிய காரணமின்றி வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அபராதம் விதித்ததோடு வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 15 சவரன் நகை திருடப்பட்ட வழக்கில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு சிவக்குமார் என்பவர் வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் பணம் திருடு போனது. இவ்வழக்கில் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆட்டோவில் சந்தேகப்படும் வகையில் இருந்த பெண்ணை விசாரணை செய்ததில் அப்பெண்ணின் பெயர் ராஜு என்பதும் சிவக்குமார் வீட்டில் திருடியது அப்பெண்தான் என்பதும் தெரியவந்தது. அவரிடம் இருந்தும் திருடப்பட்ட பணம் நகைகள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷ காலத்தில் அதிகார நந்தி உள்ளிட்ட 6 நந்திக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு பச்சரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர், எலுமிச்சி சாறு, சந்தனம் ஆகியவற்றைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 பிரகாரத்தில் இருக்கும் பிரதோஷ நாயகர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளி மகிழ மர பிரகாரம் வலம் வந்து காட்சியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடைவீதியில் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சாலையின் நடுவே பிரம்மாண்ட கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. சீர்காழி ஓவியர் சங்கம் சார்பாக ஓவியர்கள் பிரம்மாண்ட ஓவியத்தை வரைந்தனர். மேலும் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்கள் சாலையில் எழுதப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் சந்து கடைகள் மூலம் மது விற்பனை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த பகுதிகளில் மதுபாட்டில் ஒன்று 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரினைத் தொடர்ந்து போலீசார் கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஓமலூர் உட்கோட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் மதுபானம் விற்ற 25 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்று பணிக்காக கூடுதல் செவிலியர்கள் 3 ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு எடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அமைச்சர் கே என் நேரு பணி ஆணைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த முருகலிங்கம், வெல்வத்துறை, காளிமுத்து ஆகியோர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இவர்கள் மூவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதேபோல் அபிராமம் பகுதியில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த லட்சுமணன் என்பவரையும் காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள நடைபாதை வாசிகள், மனநலம் குன்றியவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு திருச்செங்கோடு முன்னாள் நகர்மன்ற தலைவரும் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கமும் இணைந்து முடி திருத்தி முகம் சவரம் செய்து புத்தாடைகளை வழங்கியதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக மனோகர் பதவியேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இன்று முதல் பணியேற்கிறேன் என்றும்,
மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீரிய முறையில் செயல்படுத்தப்படும் என்றும் சட்டத்தை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மணல் உள்ளிட்ட கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். தேனி நகரில் தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி சாலையோர கடைகளில் துவங்கி வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டன. வருவாய்த்துறையினர், உள்ளாட்சி நிர்வாகத்தினர் அடங்கிய குழுவினர் விதிமுறைகளை மீறி திறக்கும் கடைகளை அடைக்க உத்தரவிட்டதோடு அபராதமும் விதித்தனர். கடைகள் திறக்கப்பட்டாலும் எப்போதும் பரபரப்பாக இயங்கும் பழைய பேருந்து நிலையம், கம்பம் ரோடு, மதுரை ரோடு, இடமாள் தெரு உள்ளிட்ட கடை வீதிகளில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூர் கடைவீதியில் அரியலூர் மாவட்ட உதவி இயக்குநர் சந்தானம் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மளிகை கடைகள், இறைச்சி கடைகள், மெடிக்கல் உள்ளிட்ட கடைகள் மாலை 6 மணி வரை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா, முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் வருகின்றனரா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊரடங்கி மீறி உரிய காரணங்கள் இன்றி வெளியில் சுற்றியதாக நேற்று வரை சுமார் 3200 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து அந்தந்த காவல் நிலையங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை திருப்பி தந்து வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் 27 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.